Welcome friends, welcome back to Gayu's Kitchen. So, iniki namak paakaporadhu yet another interesting dish, I would say. Idu peru vandu aal valli kizhangu adai. So, nama normal adai saapthirukkom, normal dosa saapthirukkom. Adhula vandu usually nama vengayam, kodamulaga, andha maari vegetables potu saapiduvom. But idu paathinga aal valli kizhangu, idu vandu rombave vandu rich in fiber. So, nareya per enna pannuvona, idu usually vandu indha maari market la indha vaangitte நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் வந்து சீவிட்டு ஸ்க்ரேப்பரால் சீவிட்டு இதை வேக வச்சு நம்ம வந்து அப்படியே சாப்பிடுவோம். சில பேர் வெள்ளத்தில் போட்டு கூட சாப்பிடுவாங்க. பட் சில பேருக்கு வந்து அப்படியே அந்த ரா டேஸ்ட் இருக்கிறதுனால பிடிக்காது, வேக வச்சா கூட பிடிக்காது. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபுல்லாக தோலை சீவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபுல்லாக தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டுக்கிட்டேன்னா வெந்நீர் நல்லா கொதிச்சுனா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நால்வழியோட பீசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வெந்நீர் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு நல்லா கொதிச்ச உடனே அதில் இந்த பீசஸை போட்டு ஒரு 2 hours நல்லா அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து சாஃப்டாக ஆகிடுச்சு அந்த ஆல்வழி கிழங்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் அந்த ஆல்வழி கிழங்கு இருக்கு இல்லையா வெந்நீரில் போட்டதை அதை அப்படியே எடுத்து நல்ல கூழ் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வழி கிழங்கு அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். அரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாச்சுன்னா நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியே போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்தது. இப்போது அதில் கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் 2 வரமிளகாய் அண்ட் 2 பச்சை மிளகாய் எனக்கு கிளி போட்டிருக்கேன் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ஆல்வழி கிழங்குக்கு நம்ம சால்ட் இன்னும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டு நான் ஒன்றா கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து இப்போ அந்த கூழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அறப்பட்டுருச்சு ஆக்சுவலாக அந்த கூழில். ஸோ இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு காரம் அந்த உப்பு அந்த டேஸ்டியும் கொடுக்கும். இப்போது இதோட வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தோசை மாவு இருக்குது என்கிட்ட ஆல்ரெடி அண்ட் அடமாவும் நான் வச்சுருக்கேன். நேற்று தான் அரைச்சது ஆக்சுவலாக. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டில் அடை செய்வீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் எப்படி மாவு அரைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்ச அடை போக மிச்சம் அடை மாவு இருந்தது அப்படின்னா அந்த அடை மாவையும் நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இந்த அரைச்சி வச்ச இந்த ஆல்வழி கிழங்கு அந்த பேஸ்ட் மிளகாயோடு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இந்த அடை மாவையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்சரில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடமாவும் அந்த ஆல்வழி கிழங்கு பேஸ்ட்டும் அலாங் வித் மிளகாய் அண்ட் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா எல்லாமே நல்லா பிளெண்டாக எடுத்து இப்போது. ஸோ இப்போது இந்த பிளெண்டானதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிப்போம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும் போல் இருந்தது அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போது இந்த பேட்டர் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடையை வந்து வந்து அவ்வளோ ஈஸியாக வாக்க முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு உங்ககிட்ட சொன்ன மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரை வந்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்போ யூஸ்வலாக வந்து எப்படி வந்து அடை மாவு அரைப்போமோ அதே கன்சிஸ்டன்சி தோசை மாவு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. ஸோ இட் லுக்ஸ் ரியலி கிரேட். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்மளோட ட்ரெடிஷ்னல் கறி லீவ்ஸ் ஆர் கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம அடையோ தோசையோ வாக்கும் போது அந்த மேலே வந்து ஒரு க்ரீனாக இருக்கிறதே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்டு முறுமுறுன்னு இருக்கும் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை வாக்கு அந்த எண்ணெய் குத்தும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி முறுமுறுன்னு வந்து அது வந்து அந்த ஒரு அடைக்கே ஒரு டேஸ்ட் வந்து தனியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஸோ நான் அதனால் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி தோசையோ அடையோ நீங்கள் செய்வீங்க இல்லையா தோசைக்கல்லில் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் அடை தோசை இல்லாமல் இதில் நம்ம வந்து அந்த ஆல்வழி கிழங்கையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த், ரிச் இன் ஃபைபர் அண்ட் ஆல்வழி கிழங்கை வந்து நம்ம இங்கிலீஷில் டாப்பியாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த்.
ஸோ நீங்கள் அதை அப்படியே ராவாகவும் சாப்பிட்றீங்க, குக்கடாக சாப்பிடணும், ராவாக சாப்பிட்றதுனால அது ராவாக சாப்பிட்றதுனால அதோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைபர் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட். அண்ட் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நேரடியாக சாப்பிடாமல் இப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த சத்து ஈஸியாக கிடைக்குது. அப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆல்வழி கிழங்கு போட்டு மாவு, இப்போது அதை வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பேன்கேக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை குட்டி ஊத்தப்பம் பண்ணுற மாதிரி பேன் இருந்ததுன்னா அதில் அழகாக சின்ன சின்னதாக கொடுத்து வாத்து நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்கும். அதனால் மேபி தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் எடுக்க வராமல் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சேஃபர் சைடுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் தடியாக வாத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹோப் யூ லைக் த ரெசிபி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. See you again in my next recipe. Bye from Gayu.